எப்படி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மற்ற சில மனைவிமார்களை பற்றிய விவரங்களை இந்த வாரம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது மே 13 தேதி மதர்ஸ் டே அன்றைய தினம் என்பதாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டதை நாம் எல்லாம் தெரிந்து வைக்கலாம். இந்த மதர்ஸ் டே என்பது எப்படி உருவானது, எதற்காக இது உருவாக்கப்பட்டது, இதற்கும் இஸ்லாமிற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா, இஸ்லாம் இதை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறது என்பதை பற்றி சில விவரங்களை நாம் தெரிந்து கொள்ள. அருமையானவர்களே, இந்த அத்தைய தினம் என்பது எப்பொழுது முதலில் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், 1908 அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண்மணி என்பது அந்த பெண்மணியுடைய பெயர். அந்த பெண்மணியில் தாய் மரணத்தில் விடுகின்றார். சாதாரணமாக கிறிஸ்தவர்கள் தங்களின் குடும்பத்தார்கள் மரணித்து விட்டால் அவர்களுக்காக மெமோரியல் சர்வீஸ் என்பதாக வைப்பார்கள் கிறிஸ்தவர்கள் சாதாரணமாக. அந்த அடிப்படையில் இறந்து போன தன்னுடைய தாய்க்கும் அந்த மெமோரியல் சர்வீஸ் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பெண்மணி அந்த தாய்க்காக செய்கிறார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் அந்த பெண்மணியின் உள்ளத்தில் வருகின்றது, இந்த நாளில் என்னுடைய தாய்க்காக நான் செய்த இந்த சிறப்பிற்குரிய நாளை உலகம் முழுவதும் கொண்டாட வேண்டும், இதை ஒரு பொது விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்று கருதி அந்த பெண்மணி அமெரிக்க அரசாங்கத்தோடு மிகுந்த போராட்டம் நடத்துகிறார். அதாவது இந்த நாளை ஒரு முக்கியமான நாளாக எல்லா தாய்மார்களையும் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நாடாக ஆக்க வேண்டும், இதனை ஒரு புதுச்சுள்ள விடுதலையாக ஆக்க வேண்டும் என்பதாக கேட்டு அந்த பெண்மணி போராட்டம் நடத்துகிறார். இறுதியில 1914 ஏறக்குரிய 6 வருடங்களுக்கு பிறகு அமெரிக்க அரசாங்கம் இதனை ஒரு புது விடுதலையாக 1914 அறிவிக்கப்பட்டு அது கடைபிடிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது 1920 இந்த பொது விடுதலை அறிவிக்கப்பட்டு ஏறக்கூடிய 6 வருடங்களிலேயே இந்த பெண்மணி அண்ணா ஜாவலுக்கு அந்த பெண்மணிய மிகுந்த வருத்தமடைகிறார். ஏன் நாம வந்து இதை ஒரு பொது விடுதலையாக அறிவிக்கும்படி கேட்டோம் என்று சொன்னால், இந்த அந்த பெண்மணி கோரியது தாய்மார்களின் சிறப்பை இந்த உலகிற்கு உணர்த்துவதற்காக. தாய்மார்களின் சிறப்பு என்பது உண்மையிலேயே எல்லா மார்க்கமுமே அதை அங்கீகரித்து இருக்கின்றன. ஆனால் இஸ்லாம் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் அந்த தாய்மார்களை வைத்திருக்கின்றன. இருந்தாலும் இந்த தாயினுடைய சிறப்பை உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பெண்மணி அந்த நாளை ஒரு பொதுமுழுவர் விடுமுறையாக அறிவித்து அதனை கொண்டாட வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டார். ஆனால் 1920 அந்த பெண்மணி நினைக்கிறார், ஏன் நாம வந்து இதனை விடுமுறையாக அறிவிக்கும்படி சொல்றாங்க என்று சொன்னால், இதனை ஒரு கமர்ஷியல் இதயத்தில் ஆக்கிவிட்டார், இதனை ஒரு வியாபாரமாக ஆக்கிவிட்டார். இந்த நாளை ஒரு வியாபாரமாக அந்த நாளில் ஏதாவது ஒரு அதாவது சில ஆஃபர்கள் வந்து இன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இதை பார்த்தோம் என்று சொன்னார். 1908 பிறகுதான் ஒரு ஆங்கிலேயர் தினம் என்பதை ஒன்று கைவிட்டார். அப்ப அதற்கு முன்னாடி தாய்மார்கள் இல்லையா உலகத்தில், அப்பொழுதும் தாய்மார்கள் இருந்தார்கள் தானே, ஏன் அப்பொழுதுதான் கொண்டாடவில்லை என்று சொன்னால், தாய்மார் உறவோடு இருந்த அந்த உறவு இருக்கிறதே அது நெருக்கமானதாக இருந்தது. தாய்மார்களை அவர்களும் மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு வந்த காலகட்டங்களில் நாகரிக வளர்ச்சிக்கு பிறகு என்ன ஆனது என்று சொன்னால், இந்த தாய்மார்களோடு கூடிய அந்த உறவு குறைந்து
அடிமார்கள் என்பவர்கள் மிக உயர்ந்த காலத்தில் வைக்கப்பட வேண்டும். பெருமானார் சொல்லலாம் சுவர்க்கம் என்பது தாயின் காலடியில் இருக்கிறது என்பதாக சொன்னார். இதற்கு அவ்வளவு பெரிய சிறப்பை அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொன்னார். அந்த தாய் குழந்தையை வயிற்றில் சுமந்திருக்கக்கூடிய நேரத்தில் படக்கூடிய அந்த வேதனை இருக்கிறது. அந்த வேதனை ஒரு ஒரு அளவிட முடியாத ஒரு வேதனை. அந்த வேதனையை தாங்கிக் கொண்டு அந்த குழந்தையை அவள் பெற்றெடுக்கிறாள் என்பது. எந்த அளவுக்கு அந்த வேதனைக்குரியது என்றால் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட மனம் வருத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் எப்பொழுது என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கின்றான், இஸ்ராயல உயிர்களை வாங்கக்கூடிய பணியை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். அப்படி உங்களுடைய பணியை நீங்கள் செய்யும் பொழுது எப்பொழுதாவது உங்களுடைய மனதில் யாருடைய உயிரையாவது வாங்கும் பொழுது உங்களுடைய மனதில் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்பதாக அப்பொழுது சொல்கிறார்கள். யாருவா மூன்று சந்தர்ப்பங்களிலே நான் வேறு விதமான உணர்வுகளை நான் வைத்திருக்கின்றேன் என்பதாக அவர்கள் சொல்கிறார். எப்பொழுது என்று கேட்கும்பொழுது ஒருமுறை ஒரு மனிதனுடைய உயிரை வாங்குவதற்காக நான் செல்கிறேன். அந்த சந்தர்ப்பத்தில் அவன் ஒரு செருப்பு கடையில் இருந்து கொண்டு அவனுடைய கால் அளவுக்கு தகுந்த ஒரு செருப்பை தயாரித்தபடி அந்த கடையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். அப்படி அவன் சொல்லும்பொழுது சொல்கிறான், இந்த செருப்பு ஒரு வருடம் வரை அருந்து விடாமல் இருக்கும்படியாக நல்ல தரமான ஒரு செருப்பை தயாரித்துக் கொடுக்கும்படி கேட்கின்றான். அந்த நேரத்தில் எனக்கு பிரிப்பு வந்தது என்று சொன்னால் அந்த செருப்பை போடுவதற்கு முன்பாக நான் அவருடைய உயிரை கைப்பற்றும்படி அவதான் எனக்கு இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு வருஷத்திற்கு அருந்து விடாமல் இருக்கும்படியான ஒரு செருப்பை தயக்கும்படி சொல்கிறானே என்று நினைத்து நான் இருக்கிறேன் என்பதாக சொல்கிறார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு கர்ப்பிணி பெண்ணின் உயிரை வாங்கி வரும்படி எனக்கு உத்தரவிட்டாய். அந்த பெண்மணி ஒரு பாலைவனத்தில் கிடக்கின்றார். ஒரு பாறைவனத்தில் கிடக்கின்றான், வேதனையால் துடித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த உடனே அந்த பெண்ணின் உயிரை கைப்பற்றிவிடும்படி எனக்கு உத்தரவிட்டிருந்தார். அந்த நேரத்தில் நான் சற்று சஞ்சலப்பட்டேன், நான் வருத்தப்பட்டேன். ஏன் அப்படி சொன்னாக்கா, இந்த தாயின் உயிரை இழுத்து விட்டால் அந்த குழந்தையின் நிலை என்னாவது என்று நினைத்து நான் சஞ்சலப்பட்டேன் என்பதாக அந்த சிதாயத்தான் அந்த அளவுக்கு தாயின் வேதனை என்பது ஒரு அளவிட முடியாது. அடுத்து மூன்றாவதாக ஒரு சந்தர்ப்பத்தை சொல்கிறார்கள், ஒரு பெரிய அறிஞர், ஒரு பெரிய ஆளும் அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக நான் சென்றேன். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் இருந்த அந்த அறை ஒளிமயமானதாக இருந்தது, மிக பிரகாசமாக இருந்தது. அந்த ஒளியை தாண்டி என்னால் அங்கு செல்ல முடியவில்லை. அவ்வளவு பிரகாசமாக இருந்தது, இவ்வளவு ஒளிமயமாக இருக்கிறாரே என்று நான் ஒரு கணம் ஆச்சரியப்பட்டேன். அவ்வளவு பெரிய பிரகாசம் அந்த அந்த மனிதரை சூழ்ந்து இருந்தது என்று தங்கள் நிர்வாகத்தில் அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் கேட்கின்றார், அந்த மனிதர் யார் என்று தெரியுமா? ஒரு பெண்ணின் உயிரை வாங்க சொல்லப்படுவது நீ சொன்னாயே, இந்த பெண்ணின் மரணத்திற்கு பிறகு இந்த குழந்தையின் நிலை என்ன ஆகுமோ என்று நீ மதுரை நான் இல்லவா? அந்த குழந்தை தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஆயுதமாக வளர்த்திருக்கின்றது, அதனை நான் வளர்த்தெடுத்தேன் என்பதாக அல்லாஹ் அப்படியா? அப்போ நீங்க வந்து அதை பற்றி கூடப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் அதனை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக அல்லாஹ் இல்லாயிருந்த அவர்களுக்கு சொல்லி அந்த மனிதரின் சிறப்பை பற்றி சொல்கிறான். ஆக இந்த மூன்று சந்தர்ப்பங்களில் ஒன்று என்ன, அந்த தாயின் உயிரை அவர்கள் கைப்பற்ற சென்ற பொழுது அவர்களுக்கு அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களே யார் மிக உயர்ந்த தக்வாவுடையவர், மிக உயர்ந்த தக்வாவுடையவர் யார் என்பதை எனக்கு சொல்லித்தான் யாவா என்பதாக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் கேட்கும் பொழுது இவருடைய உள் மன எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னாங்க, நாம் ஒரு நபியாக இருக்கின்றோம், எனவே அவர்
அல்லாஹ் நம்மை தான் துன்புறுவான் என்ற எண்ணத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஒரு இறைச்சி வியாபாரம் செய்யக்கூடிய இறைச்சி வெட்டக்கூடிய ஒரு மனிதரை சொல்கிறார், அந்த மனிதர் தான் இந்த பூமியில் இருந்து வசிக்கக்கூடியவர்கள் மிக உயர்ந்த தக்குவாவை உடையவர் என்று நான் சொல்லும் பொழுது இவர்களுக்கே ஆச்சரியம் ஏற்பட்டது. ஒரு சாதாரண மனிதன், நான் அல்லாஹ்வுடைய நபி, ஆனால் அவன் ஒரு சாதாரண மனிதன், அவன் எப்படி உயர்ந்த தக்குவாவை உடையவனாக இருக்க முடியும் என்று ஆச்சரியப்பட்டு அல்லாஹ்வுடன் கேட்கின்றார்கள், இந்த மனிதனை ஏன் நீ உயர்ந்த தக்குவாவை உடையவன் என்பதாக குறிப்பிடுகின்றாய் என்று கேட்கும்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அந்த மனிதன் இப்பொழுது கஅபத்துல்லாஹ்வுடன் செய்து கொண்டிருக்கின்றார், அவரை போய் நீங்கள் பாருங்கள் ஏன் என்ற காரணம் உங்களுக்கு புரியும் என்று சொன்ன பொழுது அதற்கு முத்தாலிஸ்லாமர்கள் சென்று பார்க்கிறார்கள். பார்த்த இடத்திலே புரிந்து கொள்கிறார்கள், இந்த காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் அவர்களை உயர்ந்த தக்வாவுக்கு சொந்தக்காரன் மனிதன் என்பதாக குறிப்பிடுகிறார் என்று உணர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் பார்க்கும் பொழுது அந்த மனிதன் தன்னுடைய தாயை முதுகில் சுமந்து கொண்டு தவாப் செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய தாயை நடக்க முடியாத தாயை முதுகில் சுமந்து கொண்டு அந்த மனிதர் தவாப் செய்து கொண்டிருக்கிறார். விட்ட வெளியில் இதனை பார்த்தவுடன் தாய்க்கு அந்த மனிதன் கொடுக்கின்ற அந்த வரியானதை அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை அவன் சரியானவனை நிறைவேற்றியிருந்தான் என்ற காரணத்தினால அதுதான் அந்த மனிதனை மிக உயர்ந்த தக்வாவுக்கு சொந்தக்காரர் என்பதாக குறிப்பிடுகின்றான் என்பதாக மூத்த அறிவில்லாமல் உணர்ந்து வருகிறார் என்று சொன்னார். அப்ப தாய்க்கு நாம் செய்ய வேண்டிய மரியாதை இந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொள்ள சமீபத்தில் நான் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். ரொம்ப எனக்கு ஒரு மனத்திற்கு ஒரு ஆறுதலை தந்தது. ஏன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட மனிதர்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலத்துல என்பதை நினைக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த தோன்றுகிறது. அந்த மனிதர் இப்பொழுது நமக்கு மத்தியில் அமர்ந்து இருக்கின்றார். சமீபத்தில் உராவுக்கு சென்று கேட்கிற ஒரு குழு, அவர்களிலே ஒரு மனிதர் தன்னுடைய தாயை ஊரில் இருந்து வரவில்லை. அந்த தாயை கையில் சுமந்து கொண்டு சென்றதை நான் பார்த்தேன். நடக்க முடியாத அந்த தாயை கையில் சுமந்து கொண்டு சென்று உம்ராவுக்கு அழைத்து சென்று உம்ரா செய்து விட்டு பின்னர் மீண்டும் இங்கு வந்து தற்பொழுது ஊருக்கு அனுப்பி வைத்து அந்த காட்சியை பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற மனிதர்களோடு நம்மையும் வாழ செய்திருக்கின்றானே என்பதற்காக நான் ஒரு பேர் தந்து செலுத்தினேன். அருமையானவர்கள், இப்படி தாயின் அந்தத்தை இஸ்லாம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதனை ஒரு கமர்ஷியல் இதை ஆக்கி மதத்தை என்பதாக ஒன்றை அறிவித்து அந்த நாளில் மட்டும் தாய்மார்களை கவனித்துவிட்டு மற்ற நாட்டில் மறந்து விடக்கூடிய சூழல்தான் இன்றைய உரையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லக்கூடியவர்கள் அந்த இஸ்லாத்தின் மீது குறை கூறுவதை, அதாவது இஸ்லாத்தை தெரியாமல் அவர்கள் குறை கூறவில்லை, நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டு குறை கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால், சமீபத்திய ஒரு நிகழ்வு, அமெரிக்காவில் இரண்டு பெண்மணி, அதாவது இரண்டு பெண்மணி கர்ப்பமாக இருக்கக்கூடிய இரண்டு பெண்மணி இரண்டு பேரையும் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கிறார்கள், பிறந்து வந்திருக்காங்க. அந்த இரண்டு பெண்களுக்கும் ஒரே நேரத்தில் பிறப்பமாகிறது. இந்த நேரத்துல அது அவர்களுக்கு உதவியாக இருந்த நடத்து என்ன பண்றாங்க, இந்த ரெண்டு குழந்தைகளை மாற்றி விடுகிறார்கள். ஒரு பெண்மணிக்கு ஆண் குழந்தையும் இன்னொரு பெண்மணிக்கு பெண் குழந்தையும் பிறக்கிறது. ஆனால் இந்த நடத்தை அந்த குழல்வழியினால எந்த குழந்தை எந்த தாய்க்கு உரியது என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பல்வேறு வகையான சோதனைகளை பெரியும் கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் என்ன செய்யலாம், அந்த மருத்துவர்கள் குழு ஆலோசிக்கிறார்கள் என்ன செய்யலாம் என்பதால் அப்பொழுது அவர்களுக்கு மத்தியில் ஒரு சொல்கிறார், இஸ்லாத்தில் எல்லா விதமான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி இஸ்லாமியர்களுக்கு இது பற்றி கேட்டு பார்க்கும் என்பதால் அவர்களுக்கு மத்தியில் ஆலோசித்து சவுதியில் இருக்கக்கூடிய பத்வா குழுவிற்கு அவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள். அந்த பத்வா குழுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வுகளுக்கு தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது இந்த பிரச்சனைக்கு எப்படி நீங்கள் தீர்வு சொல்வீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது அந்த ஆய்வு சொல்கிறார், ரொம்ப சாதாரண விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில இதற்குரிய தீர்வை சொல்லியிருக்கின்றார். எப்படி என்று சொன்னால், பாக பிரிவினையை பற்றி சொல்லும் பொழுது ஆணுக்கு பெண்ணினுடைய இரண்டு பங்கையும் போன்று இருக்கிறது. அதாவது பாக பிரிவினை செய்யும் பொழுது ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு இருக்கிறது என்று சொன்னால், இரண்டு பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு ஒரு ஆணுக்கு கிடைக்க வேண்டும் என்பது அல்லாஹ் பிரிந்திருக்கக்கூடிய தீர்ப்பு.
Shall I want to get a little bit of a little
இந்த மட்டும் உலகத்தில் எங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள்
اللهم تقبل رياضنا ونسل مرادنا ويسجد أمورنا من الدنيا والآخرة
صلى الله على محمد وعلى آله وصحبه أجمعين.